இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் கோயில் ரீதியான வழிபாடுகளும் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் என்னென்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கலாம்ங்கிறத பார்க்கலாம் சரி இந்த எளிமையாக சொல்லுவோம் அந்த வழிபாடுகளுக்குள்ள மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் இதில் வந்து நான் அந்த என்னென்ன பலன் இருக்கும் அப்படி சொல்லி நான் சொல்ல விரும்பலை ஏன்னா நிறைய பேரோட நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இதில் புது யுகம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட அன்பர்கள் எல்லாருமே நம்ம சொன்னதையும் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் யாரோடது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த வகையில் இதில் வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த வழிபாடுகள்னு எடுத்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல குரு வழிபாடு குரு வழிபாடுன்னு சொல்கிறது இந்த வருடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு குரு மூலமாக ஜெயிச்சுட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் அது ஒரு வழிகாட்டி மூலமாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி அடுத்த லெவல் உங்கள் வாழ்க்கையில் இந்த பரிமாண வளர்ச்சியே இல்லையே பரிமாண வளர்ச்சியே இல்லையே நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்கள் டீச்சராக இருக்கலாம் உங்கள் ஆசானாக இருக்கலாம் நீங்கள் நம்ம மதிக்கக்கூடிய குருமாராக இருக்கலாம் இந்த டயத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க இந்த டயத்தில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அளவில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த டயத்தில் அதை உதாசீனப்படுத்திட வேண்டாம் உதாசீனப்படுத்தினால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து ஏண்டா அதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி மனசு வந்து குமுறக்கூடிய அளவில் கூட தப்பாகிடும் இது டெஃபனட்டாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் படித்த வாத்தியாராக இருக்கலாம் நிறைய சொன்ன மாதிரி டீச்சர்ஸாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் தொழில் சொல்லி கொடுத்த குருவாக இருக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அது நல்ல விஷயத்துக்காக போகிற பட்சத்தில் தாராளமாக செய்யுங்க அது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை டெஃபினட்டாக கொடுக்கும் அதே மாதிரி குரு வழிபாடை செஞ்சுகிட்டே இருக்கிறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ சரிங்களா அது இறந்தவராக இருந்தாலும் சரி இருக்கிறவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை ஒரு மஞ்சள் கலர் டப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு குரு மூலமாக வெற்றி உறுதி அப்போகும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபா காசோ ஐநூறுரூவா காசோ ஆயரூபா காசோ இது உங்கள் விருப்பம் அது என்ன முடியுமோ அதை நீங்கள் தலையை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அந்த காசை போட்டுக்கிட்டே வாங்க அந்த காசு நிறைஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய குருவாக இருந்தால் நல்ல வசதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பொன் ஆபரணம் அவங்களுக்கு தானமாக கொடுக்கறது சரிங்களா அப்போ கொடுக்கும்போதே அவங்க புரிஞ்சுப்பாங்க சரி இவங்க வந்து இதுக்கு தான் கொடுக்குறாங்கன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க தாராளமாக கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் கூப்பிட்டு கேட்டுட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க நீங்கள் வாத்தியாராக இருக்கலாம் அவங்க டீச்சராக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் சந்தோஷப்படுத்தி பாருங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது ஒரு வேளை அவங்களுக்கு வாட்ச் பிடிக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசானை போய் சந்தோஷப்படுத்துகிறதும் இதுவும் ஒரு வகையான அந்த காசு சேர்த்த காசில் கொண்டு போய் கொடுக்குறதும் நல்லாயிருக்கும் அதை விட நீங்கள் காசாக கொண்டு போய் கொடுக்குறதோட விட ஒரு பொருளாக கொண்டு போய் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறதும் ஒரு வகையான வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் அதே மாதிரி கோயில்கள் ரீதியாக இது ஃபஸ்ட்டு நான் தாந்திரிக ரீதியாக சொல்லிட்டேன் தலையை சுற்றிட்டு அந்த மஞ்சள் கலர் டப்பாவை போட்டுட்டு பண்ணுறது கோயில்கள் ரீதியான வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனை மனதார நினைக்கிறதும் டெஃபினட்டாக இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்க்குற மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படும் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய குருவே உங்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சால் நீங்கள் ரொம்ப லக் சரிங்களா அப்படி முடிஞ்சதுன்னா உங்கள் குருவையும் அழையுங்கள் ஒருவேளை நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெளியூர்லேருந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு வரீங்கன்னா அவங்களையும் கூட்டின்னு போங்க கூட்டின்னு போயிட்டு அவங்க கூட உட்காந்து பண்ணுறதும் ஒருவேளை சிறப்பு பூஜைகள் அங்கே இருக்கும்போது நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு அந்த மாதிரி பூஜைகளையும் நீங்கள் அங்கே செஞ்சுக்கிறதும் விசேஷ பலனை கொடுத்துரும் அன்பர்களே அங்கே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே பொறுமையாக இருந்துட்டு எல்லா சந்நிதியும் பார்த்துட்டு வர்றதும் இது ஒரு விசேஷ பலனை கொடுக்கும் குறிப்பாக எதிரிகள்னாலேயோ துரோகிகள்னாலேயோ இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து தொழில் வாய்ப்புகள் சம்மந்தமான முன்னேற்றத்தை நோக்கி போகிறவங்க அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்ஹார பூஜை செய்கிறது சம்ஹார பூஜைனா சில பேர் தப்பு தப்பாக நினச்சிக்கிறாங்க சத்ரு சம்ஹாரம்னா அடுத்து எதிரிகள் அழிஞ்சு அழிஞ்சுக்கிறாங்க அப்படியே இல்லைங்க சத்ருங்கிறது சில பேருக்கு சத்ருவா அவங்களே சத்ருவா இருப்பாங்க அந்த மனசில் இருக்கக்கூடிய கல்மிஷங்கள் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாகவே ஒரு கார்வங்கிட்டாங்கன்னா கார்வங்கிட்டீங்களா அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து திருஷ்டி இல்லையா ஸோ அவங்க பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அது ஒரு செடிமெண்ட்ஸ் மாதிரி உட்காந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த பூஜைகள் பண்ணும்பொழுது ஆகும்னா அந்த சத்துருக்கள்னால அந்த கண் திருஷ்டினால் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நகுந்தரும் அன்பர்களே மாதிரி கோர்ட்டு வழக்குகள்லாம் தகர்க்கும் எத்தனையோ பேர் எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் தெரியுங்க சில சிஎம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தகர்த்தெரிஞ்சு பெரிய லெவலில் வந்தது வந்து அந்த சில பூஜைகள்லாம் வந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து பண்ணியும் மிகப்பெரிய வெற்றியாளர்களானவர்களும் உண்டு அப்படிங்கும் பொழுது அது அந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணிக்கிறது விசேஷமாக இருக்கும் நண்பர்களே அதோட சேர்த்து நீங்க வந்து இன்னொரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா வாராகி அம்மனோட வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே மாதிரி இந்த வாராகி அம்மனோட வழிபாடு செய்யறவங்க வந்து இந்த டயத்தில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வாராகியை வழிபடலாம் உத்தரகோசமங்கையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாவாராகியை கொண்டு போய் ஆதி வாராகியை போய் வழிபட்டுன்னு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும் ஒருவேளை வாராகி அம்மனை வச்சு வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யணும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வழிபாடுகள் செய்யுங்க எங்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாராகி அம்மனை வச்சு வழிபட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் இருப்பீங்க ஒருவேளை அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் அந்த அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் நண்பர்களே ஏன்னா அந்த வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு ஒரு தனி அது என்ன சொல்கிறதுனா ஒரு தைரியம்னு சொல்கிறத விட அது ஒரு குடுப்பனை வேணும் அந்த வழிபாடுகள் செஞ்சு செஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் அந்த வாராகிய வழிபட்டுக்கிறதும் மிக சிறந்த வழிபாடாக இருக்கும் இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த விஷயங்களில் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதை ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றிக்கணும் ஹேபிச்சுவலானால் அதை விடாமல் செய்யணுங்கிற ஒரு தாத்பரியத்தை வச்சுக்கணும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது பித்ருக்களை மனசார நினச்சிண்டு அதை நீங்கள் சுவாமியை கும்பிட்டுண்டே வர்றத அவங்கள வந்து வந்து அமாவாசை திதிகளில் வழிபட்டுக்கிறதும் அவங்களுடைய திதிகளில் வந்து பூஜைகள் செஞ்சுக்கிறதும் இது விசேஷ பலனை உங்களுக்கு கொடுத்துரும் அன்பர்களே இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பானலிங்க வழிபாடுகள் நீங்கள் செய்கிறதும் அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கர்ம தோஷங்கள் உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா மனசு ஒன்று சொல்லும் மூளை ஒன்று சொல்லும் உங்களுக்கு எப்பயுமே மனசு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் மூளை சொல்ல இது தப்பாக இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுண்டே வர்றதும் பானலிங்க பூஜை செஞ்சுட்டே வர்றதும் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சில பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க எதுக்குங்க சிவபெருமான ப்ரமோட் பண்ணுங்க நான் சிவபெருமான் நான் என்ன ப்ரமோட் பண்ணுறது அப்படிலாம் இல்லை அன்பர்களே ஒருவேளை பானலிங்கம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே நாளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான வழிபாடுகள் எப்படி இப்படி இருக்குன்றத பார்க்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்